நமச்சிவாயம் நமச்சிவாயம், சிவனை நேரில் கண்டது யார் தெரியுமா? இந்த சாதுவிடம் கேளுங்கள், பொறுமையாக கேளுங்கள், அழகான விளக்கம் மறந்து விடாதீர்கள். இருப்பது சிவன்தான், அனைத்தும் சிவன்தான், சாது சிவன், சுவாசம் சிவன், அனைத்தும் சிவன்தான். அதை விட்டு வல்ல மிச்சதெல்லாம் பழிதான், இதெல்லாம் அசத்தியம். இதெல்லாம் பார்க்கணுங்களா, இதெல்லாம் அசத்தியம். இதுல எதுவும் சத்தியம் கிடையாது. இது எது சத்தியம்னு சொல்லுங்க பார்க்கல. எதாவது சத்தியம் இருக்கா இதுல? ஒரு ஆள் எனக்கு சத்தியான காமிச்சிங்க. ஒரு ஆள் மனசுல சரியா இருக்கா? ஆத்மாண்டே சிவா, அவனே சரியில்லான்னா இன்னைக்கு இந்த உலக கொரோனா இருக்காங்க என்ன இருக்கு? நாங்க எல்லாம் எத்தனை பார்க்கலையா? ஒரே ஒரு பேச்சு சொல்லுவேன், ஆண்டவனை கும்பிடுங்க, ஏழைகளை சாயம் செய்யுங்க, அப்பதான் உலகம் ஓடு. அதை விட்டு உங்க படம் என்ன பொண்டாட்டி என்ன வீடு என்ன இது, யார் எதுவும் கொண்டு போறது இல்லை. இங்க எது கொண்டு வரல, எது கொண்டு போறது இல்ல. பாப்பவும் பாப்பகரமானா பாப்பா ஆத்மா பாப்பதம் போற்றா இமாம் குருவாடி வசனாகத வசலாங்கிருஷ்ணா ஸ்ரீ அனித்த விஷணமும் நாராயண நமோஸ்து, நாராயண சரணாங்க, சிவனுக்கு அடியாளாங்க, அப்பதான் உலகம் நடக்கும். உலகத்துல ஒன்றும் கிடைக்கிறது இல்ல, உலகத்துல இருக்கிறதுல ஒண்ணுதான் சேவை. நீ வந்திருக்கிறது நிர்வாணம், போறது நிர்வாணம், நீ இருக்கிறது நிர்வாணம். நீ வந்ததே ஒரே ஆளுதான், போறது ஒரே ஆளுதான். இங்க அண்ணா தம்பி அம்மா அக்கா யாரும் கிடையாது. சிவன் நாற்பத்திலிருந்து 12 ஜோதிர்லிங்கத்துல சிவனை பார்க்காத சில விஷயங்கள், சிவனை நான் பார்க்கவே முடியாது. நான் 40 வருஷம், 13 வயசுல நான் சன்னியாசி, இப்போ வந்து 53, ஆனால் 40 வருஷம் சிவன் பார்த்துட்டே இருக்கிறேன். சிவன் பார்க்கவே முடியல, நான் நந்திதா பார்க்க முடியும். சிவன் யாரும் பார்க்க முடியாது, தான் நந்தி கட்ட முடியாது. சிவனை டைரக்டா பார்த்த ஒரே ஆள் தான் ராவணன் மட்டும்தான். ராவணன் விட்டா மிகப்பெரிய ஆள் சிவனுக்கு யாரும் கிடையாது. ஆனா ராவணன் தான் சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு. அது நம்ம நாங்க என்ன சொல்லுவீங்க, கதைகள் வேறு. ஆனா இவரு இன்னைக்கும் சிவனுக்கு மிகப்பெரிய பக்தம் ஆக்கறி. ஆனா ஹிந்தி ஆக்கறி அவர் பெலி பக்த் ராவணி ஹே. ராவணி கே சாமே கவுன்சா பி பக்த் நீ ஐசே சிவ சிவ கோ தேக் சக்தா ஹே. அகர் அகர் மனுஷி போல்தே ஹே, ராவணன் கா அச்சா மனுஷி நஹி ஹே. ஓ லடிகி ராவன் மெகத்ரே ராமன் தா மெகத்ரே பிராம் ராவன் ஐசா படி பிராமன் ஐசா படி வித்வான் தா ராம் கு சாதி சிர்தா சாத் கே போல்தா செவன் சென்ஸ் ராவன் கு தா 10 சென்ஸ் 10 சென்ஸ் ஓ 10 சர் 10 சர் ஹே தோ 10 சர் சாயகா தா ऐसे बोलते हैं, ऐसे सच है, सच्चे राम राम से हर विभाग में, हर विभाग में बड़ा था रावण। ओके, आप शिव भक्त राम रावण बेस्ट उन्मेदा इधे उन्मे रावण दा बेस्ट ला रावण दा पेरी मेगा पेरी भक्त आंडवन के आंडवन के ये ना स्पेशल रावण की टेन स्पेशल रावण है ना वो वाक कुर्ता ना वाक में लिखा लिखा ஒரு வாக்குமல்லிப்பா ராவண ருத்ராட்சனை சொன்னா சாட்சாத் ஆண்டவ சிவனே ஆடுவா ஆடுவா அந்த அளவுக்கு பயபக்தி. ஒரு சுந்தரமான ஒரு பெண்ணு கொண்டு வந்து விஸ்வாமித்திரி விடுவாரு ராவணன் கிட்ட நக்னமா. அவளை மலையை பார்த்தவா சிவலிங்கான்னு பூஜை பண்ணுவான். யாரு? ராவண. அதை இன்னி காலத்துல நாங்க செய்ய முடியுமா? அதான் பக்தி. சரி, நீங்க ஓகே சிவபெருமான் பக்தியில இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அப்புறம் ஏன் யாசகம் கேக்குறீங்க? ஊடு ஊடா நீங்க போறீங்க, ஒரு இடத்துல உட்காந்துருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா? வேணா யாசகம் கேக்குறது தப்பு இல்லையா? இல்ல, நான் வந்து நான் இப்ப நான் கொடுத்ததுக்காக நான் சொல்லல, இதுக்காக விளக்கம் கேக்குறேன் நான். இத நான் நான் வந்து உங்களுக்கு பெரிய மனசு பண்ணி நான் வந்து கொடுக்கல, சரிங்களா? தர்மம் கேக்குறது தப்பு கிடையாது. நீங்க வேசான்னு சொல்லீங்களா, அது வேச கிடையாது, தர்மம். தர்மம் நீங்க 20 ரூபாய் கொடுத்தீங்க, 20 கோடி கர்மா எனக்கிட்ட கொடுத்தீங்க. நீங்க செஞ்சா 20 கோடி கர்மா இருந்தாலும் அந்த 20 ரூபாயில போயிடுச்சு. நான் என்னோட பாவங்களை உங்களுக்கு கொடுக்குறேனா? அதான் தர்மம். அப்ப இது தர்மம் இல்ல, காசு இல்ல. நீங்க செஞ்ச கர்மா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க வாங்கிக்கிறீங்க, சரி. ஏன் கர்மத்தை நீங்க ஏன் வாங்கணும்? அதான் என்னோட தர்மம். உலகத்து கர்மம் வாங்கிட்டே போயிட்டே இருக்கணும், அது என்னுடைய கர்மம், என்ன பூர்வார்த்த கர்மம்னு சொல்லுவார்.
அப்ப எங்க எங்க போய் எடுக்கறீங்க நீங்க? நானும் 12 ஜோதிர்லிங்கம் 12 காட்சி இருக்கு காலன இருக்கு. 12 ஜோதிர்லிங்கம்னா எங்கெங்க இருக்கு சொல்ல முடியுமா உங்களால? சௌரா சோமாதா ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா பீமாசங்கரா ஓம்காரேஸ்வரா ராமேஸ்வரா கேதார்நாதேஸ்வரா 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. அந்த 12 ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வர திசை பண்ணி கேதார்நாத்துக்கு 12 சாரி பத்ரிநாத் 3 சாரி கால்நடையில போயிருக்கேன். 52 சக்தி பீட்ட 3 சாரி பார்த்துருக்கேன். அமர்நாத் 7 சாரி போயிருக்கேன். 7 தடவை போயிருக்கீங்க அமர்நாத். 3 தடவை முடி எடுத்திருக்கேன். எங்க முடி? அதான் எங்க எடுத்தீங்க? எங்க எங்கானே எடுக்கல. அது எதே சக்தி பீட்டில எடுத்திருக்கேன். ஏதாவது எடை வந்து அப்புறமா மூணு சாரி எடுத்திருக்கேன். இது 4வது தடவை வந்துட்டு இந்த வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சிருக்கேனே. யார் இல்லாதவனுக்கு நான் என்ன சொல்றது தெரியுமா? இப்ப எனக்கு வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டாரு. அந்த போன டைம்ல எனக்கு நம்ம சித்தம்மா கொண்டு போவான் வீட்டுக்கு. கொண்டு போய் போனா சோறு போடுவேன். 6 மாசத்துல எனக்கு 2 மாசம் தான் சோறு போட்டான். 4 மாசம் சோறே போடல. ஆனா ஒரு தடவை தான் இவ்வளவு சோறு. சார் நான் பார்த்த இதெல்லாம் சரியில்லையா? சிவனை பாக்குறது சரி. யார சொன்னா நீ சிவனை பாறையா போய் நான் சிவனை பார்த்து அனைத்தும் நல்லதான் அப்படியே வாழ்க்கை நடந்து. இந்த வாழ்க்கையில் எதுவும் கம்மி கிடையாது. நான் சொன்னது சன்னியாசி சன்னியாசியாக இருக்கணும்ன்றது எல்லாருக்கிட்டே ஆகுறதில்ல. 100 கோடியில் 10 தான் கரெக்டாக சன்னியாசி இருக்க முடியும். அதில் டூப்ளிகேட் நிறைய இருக்குது. காவி தொட்டோர் காவி தொட்டோரில் சன்னியாசி கிடையாது. சித்தி பண்ணவன் தான் சன்னியாசி. சாதனை பண்ணவன் தான் சாது. சாதனை ஒரு நிர்வாண சாமியார்கள் கிட்ட போய் நம்ம என்ன சாதனையை எதிர்பார்க்க முடியும்? இப்போ நான் எனக்கிட்டே நான் வாமாச்சாரிய ஆளு. நான் உங்கள் பார்த்து அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் போகும்போது ஏதோ சொல்லிட்டு போயிட்டு அப்படியே நடந்தது. அப்படியா? சரி ஓகே, நடக்கிறது இருக்கட்டும். என்னுடைய கடந்த காலங்களை உங்களால் சொல்ல முடியுமா கரெக்டா? அது ஜாத்தகர்தான் மட்டும் தான் சொல்ல முடியும். சொல்ல முடியும். இப்ப என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது என்ன தோணுது? நீங்க ஒரு நான் சொல்றீங்க, நான் 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் போயிருக்கேன், சிவனை நேரடியா நான் பார்த்திருக்கேன், இல்ல பாக்கல, ஓகே சிவனடியாரா நான் இருந்திருக்கேன், எனக்கு வந்து சக்தி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க கரெக்டா? நான் என்னுடைய பாவங்களை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்றது விதி என்றது ஒரே ஆளுக்கிட்டே மாத்த முடியும். யார் தெரியுமா? சிவன். ஒரே ஆளுக்கிட்டே எழுத முடியும், அவன் தான் பிரம்மன். ஒரே ஆள் ஆர்கனைசர் பண்ண முடியும், அவன் தான் நாராயணன் ஆர்கனைசர். But do you know English also? I know 14 languages, German and French. Oh, wait.